வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை குக் பாட். இன்றைக்கி நம்ம குக் பாட்டில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க. அது என்ன ரெசிபினா, ராகி புட்டு தாங்க. நாங்கள் இந்த புட்டுவை தேங்காய் மாவுன்னு சொல்லுவோம். ராகிக்கு பதிலாக இதில் அரிசியிலையும் இந்த புட்டு செய்யலாம். வாங்க, இந்த ராகி புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு கப் அளவுக்கு ராகி புட்டு மாவு சேர்த்துக்கோங்க. அதோட கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்க மறந்துடாதீங்க. அதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் குறைவான ஸ்பீடில் ஒரு 5 செகண்ட் அளவுக்கு வச்சு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பதம் வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதாவது உங்கள் கையில் பிடிச்சிங்கன்னா அந்த மாவு கெட்டியாக இருக்கும், ஆனால் நீங்கள் உதுத்து விட்டிங்கன்னா அது நல்லா உதிர்ந்துருங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி சூடானதும் நீங்கள் அரைச்சி வச்ச ராகி மாவை சேர்த்துக்கோங்க. இந்த ராகி புட்டு மாவு ராகி மாவை விட கொஞ்சம் குறைன்னு இருக்குங்க. நீங்கள் மில்லில் கொடுத்து புட்டு மாவு பதத்துக்கு அரைச்சி கொடுங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி கொடுப்பாங்க. இப்போ இந்த ராகி மாவை மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் மிதமான தீயில் வேக விடுங்க. 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ராகி மாவு நல்லா வெந்திருக்குங்க. ராகி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்கள். அதை நான் எப்படின்னு சொல்கிறேன், இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வேக வச்ச ராகியை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க. பாத்திரத்தில் கொட்டினதும் இப்படி நல்லா அதை கிளறி விடுங்க. ஏதாச்சும் சின்ன சின்ன கட்டி இருந்தாலும் அதை நல்லா உதிர்ந்துருங்க. இது மாதிரி ஒரு 1 or 2 மினிட்ஸ் நல்லா உதுத்து விடுங்க. இந்த மாதிரி கரண்டியை வச்சு அதுக்கு பின்னாடி வச்சு தேய்ச்சிங்கன்னா அந்த கட்டி இருந்தாலும் நல்லா அது உதிர்ந்துருங்க. இப்படி நல்லா உதுத்து வச்ச பிறகு அதோட 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ அதோட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பொதுவாகவே புட்டு மாவை கையில் தாங்க பிசைவாங்க, ஆனால் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அதோட பெருசாக கட்டி பிடிக்காதுங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்த பிறகு இதை மறுபடியும் இட்லி பாத்திரத்தில் சேர்த்து ஒரு 15 நிமிஷம் மிதமான தீயில் நல்லா வேக விடுங்க. இப்படி நீங்கள் 2வது டைம் வேக வைக்கும்போது உங்களுக்கு அந்த ராகி புட்டு நல்லா மெது மெதுன்னு கிடைக்கும். அதோட ராகி மாவு நல்லாவே வெந்து வந்துடுங்க. கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் நல்லாவே தெரியும். இப்போ ராகி புட்டு நல்லாவே வெந்துருச்சுங்க. ராகி மாவு நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எடுத்து இப்படி கையில் உருட்டி பாருங்கள், நல்லா உருண்டு வரும். உங்கள் விரல்களில் அது ஒட்டாது. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க, அதில் இந்த வெந்த ராகி மாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அதை உடச்சி விடுங்க. இப்போ இதோட 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்கள் விருப்பமான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா இதை ஒரு முறை கலந்து விடுங்க. உங்களுக்கு விருப்பமானால் அதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதோட கொஞ்சமாக நெய்யில் முந்திரி வறுத்து சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி நெய் சேர்க்கும்போது இந்த புட்டு இன்னும் நல்ல மணமாக இருக்குங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சாஃப்டான டேஸ்டான ராகி புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் மை குக் பாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you, friends.